குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்ணன். பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான வீடியோ அப்டேட். இது வந்து மீடியம் டேர்முக்கு எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் வந்து நம்ம பேச போகிறது கோடக் பேங்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோடக் பேங்க் வந்து ரிசல்ட்ஸ் இன்லைன். ஸோ கோடக் பேங்க்கில் வந்து ஒரு நல்ல புல்லிஷ்னஸ் தெரியுது. ஸோ அதனால் வந்து இதை வந்து ஒரு மீடியம் டேர்ம் காலாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸ், என்னோடய இண்டிவிஜுவல்லாம் கிடையாது. எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸ் தான், வேரியஸ் காம்பினேஷன்ஸை வச்சு கொடுக்குறது. இதில் நம்ம சொல்லியிருக்கிற ஸ்டாப்லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டாப்லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரேடிங்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸ்டாப்லாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேபிட்டலை சேவ் பண்ணோன்னா நம்ம ஸ்டாப்லாஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அதனால் ரீட்டெய்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லாஸ் தெரியாது பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அவங்களோட கேபிட்டல் லாக் ஆகிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட பொசிஷனல் சாஃப்ட்வேர் யூசர்ஸுக்கு வந்து மீடியம் டேர்ம் கால்ஸும் சரி, லாங் டேர்ம் கால்ஸும் சரி, மல்டிபேக்கரும் சரி, எதுவுமே வந்து ஸ்டாப்லாஸ் கொடுக்க மாட்டோம். பட் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வந்து பொசிஷனல் சாஃப்ட்வேர் அவங்க நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறதால கம்ப்ளீட் ட்ராக்கிங்கில் வச்சுருப்போம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரீட்டெய்லர்ஸால் முடியாது. ஸோ அவங்க வச்சுருக்கிற ஒரு ஸ்மால் கேபிட்டலை வந்து ஸ்டாப்லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணும்போது லாக் ஆகிடும். அதனால தான் வந்து இது வந்து நம்மளோட பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்காக ஸ்பெஷலாக வந்து இந்த ஈக்விட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸ்டாப்லாஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன்றது தான் இப்போ வந்து டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம இப்போ வந்து நேராக சார்ட்டுக்குள்ளே போவோம். கோடக் பேங்க் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2171 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆஸ் பர் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் படி பார்த்தீங்கன்னா கோடக் பேங்க் வந்து பாசிட்டிவ் சைட் மொமெண்டம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கோடக் பேங்க் பொறுத்தளவுக்கு பை எப்போவுமே நாங்கள் வந்து எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரெண்டு லெவல்ஸ் கொடுப்போம் பை ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்பிட்வீன் லெவல்ஸ் அவங்க பை பண்ணும்போது அவங்களுக்கு ஆவரேஜ் காஸ்ட் குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் டார்கெட்ஸ் வரும்போது ப்ராஃபிட் ரேஷியோ ஜாஸ்தியாகவே இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் லெவல்லேருந்து அப்படியே மேலே போனாலும் அவங்களுக்கு ஒன்றும் லாஸ் இருக்காது, ப்ராஃபிட் தான் இருக்கும். என்ன ஆவரேஜ் பண்ணியிருக்க முடியாது, ஸோ ப்ராஃபிட் இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு அவங்க பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்ச்சேஸ் வந்து 2171 மண்டே 2171 பை பண்ணலாம். செகண்ட் பர்ச்சேஸ் 2080 வரும்போது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் கேபிட்டல் வந்து ஒரு 25,000 கூட 12,500 ஃபஸ்ட் பர்ச்சேஸ், 12,500 செகண்ட் பர்ச்சேஸ் அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ஸ்டாப்லாஸ் 1980 வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப்லாஸ் கொடுத்துடணும். ஸ்டாப்லாஸை அக்செப்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து மார்க்கெட்டில் சர்வைவே பண்ண முடியும். ஸ்டாப்லாஸை அக்செப்ட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியாது. நான் பேசுகிறது வந்து ஜென்ரல் ரீட்டெய்லர்ஸ். ஏன்னா அவங்க செலக்டடாக தான் பண்ணுவாங்க. பண்ணும்போது கேபிட்டலை சேஃபாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் நான் மறுபடியும் அதை சொல்லிகிட்ருக்கேன் அந்த பாயிண்ட்டை. ஸோ கோடக் பேங்க் பொறுத்தளவுக்கு பை இன்பிட்வீன் 2171 to 2080 2181 to 2080 வரைக்கும் வாங்கலாம். ரெண்டு பர்ச்சேஸாக ஸ்டாப்லாஸ் 1980 1980, டார்கெட் நீங்கள் புக் பண்ண வேண்டிய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 2300 2300, செகண்ட் டார்கெட் 2390 2390, தேர்ட் டார்கெட் 2540 2540. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், பை கோடக் பேங்க் இன் பிட்வீன் 2171 to 2080, ஸ்டாப்லாஸ் 1980, டார்கெட் 2300 2390 and 2540. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் க்ளோஸாக பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பியூர்லி சாஃப்ட்வேர் பேஸ்டு ஐடியாஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி தான் வந்து இந்த கால்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஹையர் சைடு இருக்குது. ஹையர் சைடு இருக்கிறதால தான் வந்து ஸ்டாப்லாஸஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறது.
ஹையர் சைடில் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம தான் வந்து ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இது. பட் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதால தான் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.